வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இப்ப நம்ம 10th மேத்தமெட்டிக்ஸ் நியூ புக் யூனிட் 3 அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் நம்பர் 3.17, அதுல சம் நம்பர் 1. வாங்க சம் பார்க்கலாம். இஃப் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு 1 9 3 4 8 3, மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு 5 7 3 3 1 0, தென் வெரிஃபை தட். அதுல ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா, ஏ பிளஸ் ஆஃப் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. ஸோ இந்த செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு பார்க்கும்போதே ஈக்குவல் டு 0 தான் வரும்னு நல்லாவே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. ஸோ அப்போ இதுவும் ஈக்குவலாக தான் வர்ற மாதிரி தெரியுது. ஸோ நாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா, கிவன் எடுத்து எழுதிக்கிறோம். கிவன் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு எழுதிக்கிறோம், கிவன் மேட்ரிக்ஸ் பி ஈக்குவல் டு. இதை நீங்கள் 1 by 1 எழுதுங்க. நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணுறோம்னாக்கா, டூ ப்ரூவ். அங்கே வந்து ப்ரூவ் தட்டோ இல்லை வெரிஃபை தட்டோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே நாம் டூ ப்ரூவ் அப்படின்னாக்கா நாம் நிரூபிக்க வேண்டியது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ டூ ப்ரூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. ஸோ இதில் நம்ம எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கலாம். இங்கே நான் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டுனு எடுத்துருக்கேன். அப்போ எல்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா, எல்ஹெச்எஸ் அப்படின்னும்போது என்னன்னுக்கா, இந்த ஈக்குவல் டு தான் வந்து சென்டர். அப்போ ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவேஷன். அப்போ ஈக்குவேஷனில் ஈக்குவல் டு தான் சென்டர். ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற எல்லாருமே வந்து எல்ஹெச்எஸ், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் சைடு இருக்கிற ஆட்கள் எல்லாமே ஈக்குவல் டுக்கு ரைட்டில் இருக்கிறவங்க ரைட் ஹேண்டு சைடு, அது ஆர்ஹெச்எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி அப்படின்னும் போது மேட்ரிக்ஸ் ஏ பிளஸ் மேட்ரிக்ஸ் பி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா, ரெண்டு மேட்ரிக்ஸுமே வந்து ஆர்டர் சேமாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணவோ சப்ராக்ட் பண்ணவோ முடியும். ஸோ அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஆர்டர் வந்து சேமாக தான் இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ. ஸோ இதனுடைய ஆர்டர் எப்படி ஆகுனாக்கா, 3 rows, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். இங்கே ஒரு பை அப்படிங்கிற சிம்பிள் கிராஸ் போடுவோம். அப்போ 2, அப்போ இது 3 by 2 மேட்ரிக்ஸ். அப்போ ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 by 2. மேட்ரிக்ஸ் பியோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம். ஸோ ரோ ஃபஸ்ட்டு எழுதுவோம், காலம் செகண்ட் எழுதுவோம். ஸோ இதனுடைய ஆர்டரும் 3 by 2, இதனுடைய ஆர்டரும் 3 by 2. ரெண்டுமே வந்து ஆர்டர் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஆட் பண்ணவும் சப்ராக்ட் பண்ணவும் முடியும். இந்த இடத்துல நம்ம ஆர்டர் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் மைண்ட்லேயே கால்குலேட் பண்ணி பார்க்கலாம், இல்லை கண்ணை திறந்து பார்த்தாலே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இங்கே இருக்கிற எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அதே எலமெண்ட்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். நம்பர்ஸ் தான் வேறு வேறு இருக்கும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாடலில் அப்படியே டிட்டோ தான் இருக்கும். அப்போ தான் நம்மளால் ஆட் பண்ண முடியும். இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் யாருன்னா இவர் தான், இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட் யாருன்னா இவர் தான். அப்போ இங்கே 1, இங்கே 5, அவங்க ரெண்டு பேரையும் தான் ஆட் பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ 1 + 5 ஆன்சரில் எடுத்து எழுதும்போது 6. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இவர் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஆட் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். அப்போ இங்கே 9 இருக்காரு, இங்கே 7 இருக்காரு. 9 ஐயும் 7ஐயும் ஆட் பண்ணிங்கனாக்கா 16 எடுத்து எழுதுவாங்க. சிமிலர்லி இங்கே 3 இருக்காரு, இங்கே 3 இருக்காரு. இந்த 3 + இந்த 3 எடுத்து எழுதும்போது 6. இந்த 4 + 3, அப்போ 4 + 3 = 7. நெக்ஸ்ட்டு இங்கே 8 இருக்காரு, இங்கே 1 இருக்காரு. 8 + 1 = 9. இங்கே -3, இங்கே 0. அப்போ -3 + 0 பண்ணும்போது -3 தான் வருவார். ஸோ இவருக்கு ஈக்குவேஷன் நம்பர் 1. இவரை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம், எல்ஹெச்எஸ் ஓவர். இப்போ ஆர்ஹெச்எஸ்க்கு வரும். ஆர்ஹெச்எஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பி பிளஸ் ஏ. அப்போ பியை ஃபஸ்ட்டு எழுதுவோம், ஏவை நெக்ஸ்ட் எழுதுவோம். சம் பண்ணும்போது இவரே தான் வருவார். ஸோ அப்போ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ. மேட்ரிக்ஸ் பியை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம், 5 7 3 3 1 0. மேட்ரிக்ஸ் ஏ பார்த்தீங்கன்னா 1 9 3 4 8 -3. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணும்போது அதே 5 + 1 = 6, இங்கே 7 + 9 = 16, 3 + 3 = 6, இந்த 3 + 4 = 7, இங்கே 1 + 8 = 9, இங்கே 0 + -3 - 3. ஸோ அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ 1 and 2 பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் தான், ஈக்குவலாக தான் இருந்தாகணும். ஃப்ரம் 1 and 2 வி கெட், 1 and 2 ஈக்குவேஷன் 1 and ஈக்குவேஷன் 2 வி கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ, ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டு. ஸோ அப்போ ஃபஸ்ட் 1 வெரிஃபை பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் 1 பார்த்தீங்கன்னாக்கா, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், டூ ப்ரூவ் ஏ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0.
சோ இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் இங்க 3 ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க அது 3 கண்டென்ட் கொடுத்து மூணுமே ஈக்குவல்னு சொல்றாங்க எல்லாமே எதுக்கு ஈக்குவல்னா ஜீரோக்கு ஈக்குவல் சோ ஃபர்ஸ்ட் இவர எழுதுறோம் a + - a தட் மீன்ஸ் a - a அதாவது இந்த பிளஸ் இன்டு மைனஸ் இந்த பிராக்கெட் போட்டால் ஆஃப்னு அர்த்தம் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா இன்டூன்னு அர்த்தம் ஸோ அப்போ இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் இன்ட்டு பண்ணுறோம் இன்ட்டு பண்ணும்போது பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிடுறோம் ஸோ அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அப்போ a - a அப்போ மேட்ரிக்ஸ் ஏவை ஒரு தடவை எழுதுகிறோம் அதே மேட்ரிக்ஸை திரும்ப எழுதுகிறோம் மைனஸ் பண்ணுறோம் ஓகேங்களா மைனஸ் சைன் போடுறோம் அப்போ இதுலேருந்து இதை அப்படியே மைனஸ் பண்ணோம்னா அப்படியே காலி பண்ணிடுறோம் இல்லை கேன்சல் பண்ணிடுறோம் ஸோ அப்போ ஜீரோ இது டோட்டலாக ஜீரோ மேட்ரிக்ஸு ஜீரோன்னு நம்ம போடலாம் அது வந்து நீங்கள் டெஃபினேஷனில் படிச்சிருப்பீங்க இல்லை டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லை திரும்ப ஒரு தடவை அதை ரீகால் பண்ணிட்டு வாங்க ஸோ இது வந்து ஈக்குவேஷன் 1 இதை அப்படியே திரும்ப டிட்டோ எப்படி எழுத போகிறோம்னா -a + a எழுத போகிறோம் அப்போ -a + a -a + a இந்த ப்ராக்கெட் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு எழுதுங்க ஸோ இங்கேயும் நான் அப்படியே -a இங்கே +a இதையும் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் பட் இங்கே வந்து நான் இந்த மைனஸை உங்களுக்கு உள்ளே கொண்டு போயிருக்கேன் இந்த ஸ்டெப் உங்களுக்கு அவசியம் இல்லை பட் புரியணும் அப்படின்னா இந்த மைனஸால் இந்த மேட்ரிக்ஸ் உள்ளே இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாத்தையும் நான் இன்ட் பண்ணுறேன் ஸோ இந்த ஃபஸ்ட் கேஸில் நீங்கள் இன்ட் பண்ணி இன்னொரு ஸ்டெப் வேணாலும் போடலாம் பட் அவ்வளோ பெருசு தேவையில்லை ஸோ இந்த இடத்துல நான் இன்ட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து நல்லா தெரியும்னா தேவையில்லை புரியலன்னா வேணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க ஸோ மைனஸால் ஈச் அண்ட் எவ்ரி எலமெண்ட் டோட்டலாக 6 எலமெண்ட்ஸ் இருக்குது அந்த 6 எலமெண்ட்ஸையும் இந்த மைனஸால் இன்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகிடும் அப்போ இந்த -3 இவர் மட்டும்தான் மைனஸில் இருக்கார் ரிமைனிங் இருக்கிற இந்த 5 எலமெண்ட்ஸும் ப்ளஸில் இருக்கார் அந்த ரிமைனிங் இருக்கிற 5 எலமெண்ட்ஸும் இங்கே மைனஸில் எழுதியிருக்கேன் இந்த ப்ளஸ் -3 இருக்கிறவர் மட்டும் +3 மாறிட்டார் ஸோ இப்போ நான் மைனஸால் இன்ட்டு பண்ணிட்டேன் இங்கே இருக்கிறவர் அப்படியே எழுதியிருக்கேன் ஸோ இப்போ ரெண்டு பேரையும் ப்ளஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படியே கேன்சல் ஆகிடுவார் இப்போ -1 + 1 0 -9 + 9 0 சிம்லர்லி எல்லாமே கேன்சல் ஆகிடுவாங்க இப்போ ஜீரோன்னு கிடைப்பாரு இந்த ஜீரோ மேட்ரிக்ஸை நீங்கள் ஒரு தடவை என்ன போட்டுக்கலாம் இல்லை கண்டென்ட்டில் ஆன்சரில் ஜீரோன்னு நம்ம கொடுத்துக்கலாம் அப்போ ஜீரோங்கிறது தான் நமக்கு சொல்யூஷன் இவர் ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்போ ஃப்ரம் 1 and 2 விகெட் எது ரெண்டும் -a + a இன்னொன்று a - a =0 அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 விகெட் a + -a -a + a 0 Hence it is proved. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்த்துருந்தா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும் வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்